ஒரு மனுஷன் மரணத்துக்கு பக்கத்தில் இருக்கும்போது அந்த மரண தருவாயில் அவனுடைய நினைவில் என்ன வருன்னு பார்த்திங்க அப்படின்னா, மெமரிஸ் என்பது பணக்காரங்க மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். மெமரிஸ்னாலே நான் யூஎஸ் போய் ஃபோட்டோ போட்டால் தான் அந்த மெமரி, இல்லை பாரிஸ் போய் அங்கே ஐஃபில் டவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டால் தான் அது மெமரிஸ், அப்படி இல்லை. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மெமரிஸ். நம்முடைய வாழ்க்கை முடியும் போது, அதாவது ஒரு மனுஷன் மரணத்துக்கு பக்கத்தில் இருக்கும்போது அந்த மரண தருவாயில் அவனுடைய நினைவில் என்ன வருன்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன், எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, இல்லை நான் என்ன கார் வச்சுருக்கிறேன், நான் என்ன படிப்பு படிச்சிருந்தேன், நான் என்ன பொசிஷனில் இருந்தேன், அதெல்லாம் நினைவுக்கு வராது. அவனுடைய நினைவுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ மெமரிஸ் இருந்து, எவ்வளோ அருமையான பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் அவனுடைய வாழ்க்கையில் இருந்து என்பது தான் அவனுடைய கண்களுக்கு முன்பதாக வருமா. ஸோ நம்முடைய வாழ்க்கை அப்படி தான், நம்முடைய வாழ்க்கையை ஃபுல்லாகவே வந்து மெமரிஸ் தான், நல்ல மெமரியோ கெட்ட மெமரியோ, ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து மெமரிஸ் தான் நிரம்பி இருக்குது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மெமரிஸை நம்ம கிரியேட் பண்ணணும். மெமரிஸ் என்பது பணக்காரங்க மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். மெமரிஸ்னாலே நான் யூஎஸ் போய் ஃபோட்டோ போட்டால் தான் அந்த மெமரி, இல்லை பாரிஸ் போய் அங்கே ஐஃபில் டவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டால் தான் அந்த மெமரிஸ், அப்படி இல்லை. மெமரிஸ் என்பது நம்முடைய மனசை பொறுத்தது. அதாவது சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லக்ஸரிஸான வாழ்க்கை வாழ்வாங்க, பெரிய பணக்காரலாங்க இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஃபேமிலியில் அவங்களுடைய வீட்டில் நல்ல மெமரிஸே இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா, அவங்க அவங்களுடைய அன்பானவர்களோட அவங்களுடைய ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த வேலிட் டைம் அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து பணத்துக்கு பின்னாலே ஓடிட்டுருப்பாங்க. ஆனால் சில பாவப்பட்ட ரொம்ப கஷ்டப்படுற வீடுகளில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடிசை வீட்டில் இருப்பாங்க, ஆனால் அந்த வீட்டில் எப்போவுமே ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் இருக்கும், அங்கே தான் மெமரிஸ் இருக்கும். சின்ன பசங்க தெருவில் விளையாடிட்டு இருப்பாங்க பாருங்கள், ஊஞ்சலில் விளையாடிட்டு இருப்பாங்க, இதெல்லாமே வந்து லைஃப்பில் ஒரு மெமரிஸ். இதெல்லாமே வந்து நம்முடைய மனசை பொறுத்தது தான். ஸோ உங்களுடைய அன்பான நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, அது அருமையான மெமரிஸ். உங்களுடைய ஃபேமிலியோட நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, அதுதான் மெமரிஸ். உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு உங்களுடைய பிடிச்ச நண்பர்களோட உங்களுக்கு பிடிச்சவங்களோட அந்த இடங்களை போய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, அதுதான் மெமரிஸ். ஸோ மெமரிஸ் என்பது நம்முடைய படிப்பை பொறுத்தோ நம்முடைய பணத்தை பொறுத்தது இல்லை, நம்முடைய மனசை பொறுத்தது. நம்ம இருக்கிற இடத்துல நல்ல மெமரிஸ் கிரியேட் பண்ணலாம். மெமரிஸ் கிரியேட் பண்ணணும்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த ப்ரெசென்ட்டில் லீவ் பண்ணணும். இந்த ப்ரெசென்ட்ல நம்ம நல்லா வாழ்ந்தா மட்டும்தான் நல்ல மெமரிஸை கிரியேட் பண்ண முடியும். பாஸ்ட்டை நினைச்சோ ஃபியூச்சரை நினைச்சோ நம்ம பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை நல்ல மெமரிஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரெசென்ட்ல நீங்கள் நல்லா வாழுங்க, அப்போ அற்புதமான மெமரிஸ் கிரியேட் பண்ண முடியும். உங்கள் லைஃப் முடியும் போது அந்த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அதை யோசிக்கும் போது, திரும்பி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். தேங்க்யூ கைஸ், காட் பிளெஸ் யூ. கிரியேட் மெமரிஸ், create moments.